Satyabhama Institute of Science and Technology, Chennai. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் ஓய்ந்தது தேர்தல் பரப்புரை. வரும் புதன்கிழமை 224 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல். வரும் 10 தேதி தென்கிழக்கு மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் புயல் உருவாக வாய்ப்பு. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.03 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி. வரும் 12 தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்று வழங்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 89.80 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 326 அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு மாணாக்கர் தேர்ச்சி. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் விருதுநகர் மாவட்டம் முதலிடம். அடுத்த 2 இடங்களில் திருப்பூர், பெரம்பலூர், கடைசி இடத்தில் ராணிப்பேட்டை. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் திண்டுக்கல் மாணவி நந்தினி 600 மதிப்பெண்கள் பெற்று சாதனை. தன்னம்பிக்கையோடு படித்தால் எல்லோரும் சாதிக்க முடியும் என்று புதிய தலைமுறைக்கு பேட்டி. புதுச்சேரியில் 12 வகுப்பில் 92.67 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி. அரசு பள்ளிகளில் 85.38 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்று அசத்தல். வேங்கை வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம். டிஎன்ஏ பரிசோதனைக்கு ஆஜரான 10 பேரிடம் இரத்த மாதிரிகள் சேகரிப்பு. அமைதியான மாநிலத்தில் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பதிவிடக்கூடாது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய வழக்கில் தமிழ்நாடு குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. தமிழகத்தில் ஓராண்டில் மக்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து 288 கோடி ரூபாய் திருட்டு. சைபர் கிரைம் காவல்துறை தகவல். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-21 ரக போர் விமானம் ராஜஸ்தான் அருகே விபத்து. வீட்டின் மீது விமானம் விழுந்ததில் 2 பெண்கள் உள்பட 3 பேர் உயிரிழப்பு. சென்னையின் செல்ல பிள்ளையும் தமிழகத்தின் வளர்ப்பு பிள்ளையுமான தோனி தொடர்ந்து விளையாட வேண்டும். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடக்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஐ ஹோப் அவர் அடாப்டட் சன் ஆஃப் தமிழ்நாடு வில் கண்டினியூ டு பிளே ஃபார் சிஎஸ்கே. டெல்லியில் 16th நாளாக தொடர்கிறது மல்யுத்த வீரர் வீராங்கனைகளின் போராட்டம். ஆதரவு தெரிவித்து பங்கேற்றுள்ள விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சென்னையில் 10 தேதி நடக்கும் IPL போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் தனி வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.